हेलो फ्रेंड्स, वेलकम टू दीप्ति श्री फूड्स एंड किड्स चैनल। सो इनकी संडे दीप्ति इप्पदा எழுந்திருக்காங்க। सो इनकी दीप्ति की வந்து சண்டேன்றதுனால தலைக்கு ஊத்தலாம்னு இருக்கோம். அதுக்காக அவளுக்கு யூஷுவலா போடுற ஒரு மருந்து தான் இன்னைக்கு போட போறோம். அதுக்கு என்னென்ன தேவை பாத்தீங்கன்னா, துளசி, கற்பூரவள்ளி, முருங்கை கொழுந்து, வேப்பக் கொழுந்து, இஞ்சி ஒரு துண்டு, ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ரெண்டு பல்லு பூண்டு. இதை வச்சு நல்லா அம்மியில அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு லைட்டா தண்ணி ஊத்தி அப்படியே அவளுக்கு வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் கொடுக்க வேண்டியதான். दीप्ति வந்து மருந்து பார்த்துட்டாங்க, அதனால அழ ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டானே. சோ இப்ப ஃபில்டர் பண்ணி அந்த சாரை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப டைரக்டா ஒரு பாலாடையில வச்சி அந்த சாரை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதா. இது ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு சாறு வந்திருக்கு. தீப்திக்கு 4 இயர்ஸ்ன்றதனால அவளுக்கு இது அப்படியே கூட கொடுக்கலாம். ஆனா 2 இயர்ஸ் கம்மியா உள்ள குழந்தைகளுக்கு ஒரு பாலாடை 1.5 பாலாடையே போதுமானது. மெயினா இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, குழந்தைகளோட சளிக்காகவும் வயித்து பூச்சிக்காகவும் தான். இதை தொடர்ந்து வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வயித்துல இருக்க பூச்சி கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகுது, தென் சளி குறையுது. இதை பெரியவங்களும் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு குடிக்கலாம். ஏன்னா இப்போ கொரோனா டைம்ன்றதுனால இதை வீக்லி ஒன்ஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. தீப்தி தலை குளிச்சுட்டு மருந்து குடிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. தீப்தி சே ஹாய் டு ஆல். ஓகே தீப்தி, மருந்து எப்படி மருந்துச்சு? இனிப்பா இருந்துச்சா? பொய் சொல்றதானே? எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டில் மாமரம் இருக்கு. மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா ஆயிடுச்சு. அதான் மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடி பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இங்க பாருங்க, இதுக்கு வந்து மாங்காய் பச்சடி பண்றதுக்கு ஒட்டு மாங்காய் தான் தேவை. நல்ல பெரிய சைஸ்ல செங்காயா இருக்கணும். இது பாத்தீங்கன்னா பறிக்காத விட்டோம்னா ஒரு ஒரு மாங்காய் 1 கிலோ சைஸுக்கு கூட வரும். அந்த அளவுக்கு நல்லா பெருசாகும். மாங்காய் ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால பக்கத்து வீட்டு தம்பியை கூப்பிட்டு பறிக்க சொல்றோம். அண்ணிக்கிட்ட மாங்காய் வாங்குங்கம்மா. ஓகே, மாங்காவை இப்ப சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். ஏன் கப்பிக்கணுமா? இங்கே சத்து இல்ல. மியாவ் மியாவ். இதோட ஸ்கின் எல்லாம் அப்படியே பீல் பண்ணி எடுத்துருங்க. இது சின்ன எப்படிமா இருக்கு? கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மாங்காய் பீசஸ் ரொம்பவும் குழையக்கூடாது. இந்த சைஸஸ் நம்ம போட்ட பீசஸை விட கொஞ்சம் லைட்டா கட் ஆகி வந்தா போதும். அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கரெக்டா இருக்கும் பாயில் பண்ணாலே, ஹாஃப் கிளாஸ் தண்ணியில. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்துக்கலாம்.
हाफ साइज मांगा रेंड कांज मलगा उरी टीस्पून कड़ुगु उरी कोत्तु करुवप्पिल्ल 150 ग्राम वेल्लों कत्तियाल सिदिक्क वच्चिरुक्कनला தேவையான அளவு உப்பு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் வாணல் நல்லா சூடாயிச்சு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் சூடாயிச்சு கடுகு போட்டுக்கலாம் कड़ुगु नल्ला पोरियटों कट पनी वेच्चिरुक्क कांज मिळगाई पोट्टुक्कलाम कड़ुगु पोरिंजिच्चु करुवप्पिल्लै पोट्टुक्कलाम ना நல்ல ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இது தட்டி இது போல பண்ணிக்கோங்க போல பண்ணிட்டு இது கொட்டிக்கோங்க அதுல கொட்டிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு 2 செகண்ட் நல்லா பிரட்டி விட்ட மாதிரி வேக விடுங்க சோ கரெக்ட்டா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு இடையில இடையில பிரட்டி விட்டுட்டே இருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்டான மாங்கா பச்சடி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே இந்த ரெசிபி டேஸ்டா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமே கலந்த ஒரு டேஸ்ட்ல டிஃபரண்டா இருக்கும் இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை